சூரியனின் 25வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் மாபெரும் இசை நிகழ்ச்சியான மெகா பிளாஸ்ட் இசை நிகழ்ச்சி இன்று நுவரெலியாவில் இடம்பெறவுள்ளது. நுவரெலியாவின் சினிசிட்டா மைதானத்தில் இன்று மாலை 6 மணிக்கு மெகா பிளாஸ்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிரபல தென்னிந்திய பாடகர்களான சத்ய பிரகாஷ், முகமது அஸ்லம் மற்றும் அபர்ணா நாராயணன் ஆகியோருடன் நம் நாட்டின் புகழ்பூத்த பாடகர்களுடன் ஆர் வி வாசன் தலைமையிலான சாரங்கா இசைக்குழுவின் இசையில் மெகா பிளாஸ்ட் இசை நிகழ்ச்சி இடம்பெறவுள்ளது. மெகா பிளாஸ்ட் ஏற்பாடுகள் உள்ளிட்ட மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் சூரியனின் அலுவலக செய்தியாளர் நிஷாந்தன். சூரியனுடைய மிக பிரமாண்டமான இசை நிகழ்ச்சி இன்றைய நாள் மிக கோலாகலமாக மிக சிறப்பாக இடம்பெற காத்திருக்கிறது. தென்னிந்திய பிரபல பாடகர்கள் எல்லாம் நேற்றைய தினம் இலங்கைக்கு வந்திருந்தார்கள். நேற்று கொழும்புக்கு வந்து எங்களுடைய கரையகத்தில் இருந்தெல்லாம் பேசியிருந்தார்கள். இன்றும் சாரங்காவின் அதிர்ந்தியான இசையில் எங்களுடைய நுவரெலியா மண்டில் எங்களுடைய இலங்கை கலைஞர்களும் சேர்ந்து ஒரு பிரமாண்டமான இசை நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய அன்பு சூரிய சொந்தங்கள் நுவரெலியா சிசிதா மைதானத்தில் இன்று வரலாம். காலநிலையை பொறுத்தவரைக்கும் ஒரு அழகிய ஒரு காலநிலை இங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. மிக சிறப்பான இசை நிகழ்ச்சியை கண்டு கழிப்பதற்கான மிக சுமூகமான ஒரு காலநிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று எங்களுடைய இசை நிகழ்ச்சியை காண்பதற்காக வருகின்ற இசை ரசிகர்களுக்காக சிறப்பு போக்குவரத்து வசதிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே எங்களுடைய சூரிய சொத்துக்கள் இசை நிகழ்ச்சியை காண்பதற்காக நுவரெலியாவுக்கு தாராளமாக வருகிறதெல்லாம் அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 6 மணியிலிருந்து சூரியனுடைய மெகா பிளாஸ்ட் சிறப்பு இசை நிகழ்ச்சி எங்களுடைய ரசிகர்களுக்காக காத்திருக்கிறது. இன்று குடும்பமாக இலவசமாக இந்த இசை நிகழ்ச்சியை கண்டு கழிப்பதற்கும் ஆடி பாடி மகிழ்வதற்கான வாய்ப்பு எங்களுடைய அன்பு சூரிய சொந்தங்களுக்காக காத்திருக்கிறது. சூரியன் செய்திகளுக்காக நுவரெலி அத்திரிசித்தா மைதானத்தில் இருந்து நான் நிஷாந்தன். வேர்களை மீட்டு உரிமை வென்றிட மாண்புமிகு மலையகம் எனும் தொனிப்பொருளில் தலைமன்னாரில் ஆரம்பிக்கப்பட்ட நடைபவனியின் இறுதி நாள் இன்றாகும். இதன்படி நாலந்தா பகுதியிலிருந்து இன்று அதிகாலை 5 மணியளவில் ஆரம்பமான இந்த நடைபவனி மாத்தளையை நோக்கி தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கடந்த மாதம் 29ஆம் தேதி தலைமன்னாரில் இருந்து இந்த பேரணி ஆரம்பமானது. இறுதி நாளான இன்றைய தினம் மாத்தளை முத்துமாரியம்மன் ஆலய மண்டபத்தில் நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது இந்த நடைபவனியின் கோரிக்கைகள் அடங்கிய பிரகடனம் ஒன்று வெளியிடப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பேரணிக்கு வலுச்சேர்க்கும் முகமாக பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவினை வழங்கி வருகின்றனர். இதேவேளை தமிழ் முற்போக்கு கூட்டணியினால் நுவரெலியா தொடக்கம் தலவாக்கலை வரையிலும் ஹட்டனில் இருந்து தலவாக்கலை வரையிலும் இன்றைய தினம் நடைபவனி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மலையக மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக இந்த பேரணி முன்னெடுக்கப்படுவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்தார். வரலாற்று முக்கியத்துவமான மலைய மக்களின் 200 வருட நிறைவினை நினைவு கூறும் இந்த சந்தர்ப்பத்தில் மலைய மக்கள் உரிமை குரல் உலகறிய செய்வதற்கு இன்று காலை ஹட்டன் மற்றும் நுவரெலி நகரிலிருந்து இரு பெரும் பேரணிகள் ஆரம்பிக்கப்பட்டு தலவாக்கலை நகரின் நண்பர்கள் வந்தடையும். மலைய மக்களின் உரிமை குரலுக்கு மேலும் வலு சேர்க்கும் முகமாக இன்று காலை இந்த பேரணி ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த பேரணியில் அனைவரும் கலந்து கொள்ளணும். இன்றைக்கு வேலைக்கு போகாம வீட்டிலிருந்து இந்த பேரணிக்கு கலந்து கொண்டு எங்கள் உரிமைகளை வெல்வோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். மிகிந்தலை சிப்பிக்குளம் பகுதியில் மின்னல் தாக்கி 3 பலியாகினர். தம்மன்னாவ வாவியில் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்கள் மின்னல் தாக்கி நேற்று உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்கள் கஹட்டகஸ்திகிலிய தம்புருவ பகுதிகளைச் சேர்ந்த 43 முதல் 45 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடிப்பதற்காக வாவிக்கு 10 பேர் சென்றிருந்த நிலையில் 3 மின்னல் தாக்கி உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 2 ராணுவ வீரர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கராஜா வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து அங்கிருந்து பெறப்பட்ட பூச்சிகள், தாவர பாகங்கள் மற்றும் காளான்கள் உள்ளிட்ட உயிரற்ற மாதிரிகளுடன் கைது செய்யப்பட்ட 3 ஈரானிய பிரஜைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்களை அங்கு அழைத்துச் சென்ற இலங்கை பிரஜையான சாரதிக்கு பிணையும் வழங்கப்பட்டுள்ளது.
இதன்படி ஈரானிய பிரஜைகளுக்கு 1,32,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு நேற்று உடுகம நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர்களுக்கு எதிராக 44 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஒவ்வொரு நபருக்கும் ஒரு குற்றச்சாட்டிற்காக தலா 10,000 ரூபாய் விகிதம் 44,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 3 சந்தேக நபர்களுக்கும் 1,32,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த அபராத தொகையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒவ்வொருவருக்கும் தலா 5 மாத கால சிறை தண்டனையும் 2 வருட கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என நீதவான் தெரிவித்துள்ளார். தலவாக்கலை நுவரலியா பிரதான வீதியில் பயணிக்கும் பேருந்துகள் உரிய நேரத்திற்கு பயணிக்காமையினால் பல அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக அந்த வீதியை பயன்படுத்தும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் சூரியனின் பஞ்சாயத்து ஆராய்கின்றது. தலவாக்கலை நுவரலியா பிரதான வீதியில் பயணிக்கும் பேருந்துகள் உரிய நேரத்தில் பயணிக்காமையால் பல அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக அந்த வீதியை பயன்படுத்தும் மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த காலங்களில் 15 நிமிடத்திற்கு ஒரு முறை பேருந்து சேவை இடம்பெற்ற போதிலும் கோவிட்-19 பரவலுக்கு பின்னர் சுமார் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாத்திரமே பேருந்து சேவை இடம்பெறுவதாக அந்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சூரியனின் நானோயா பிராந்திய செய்தியாளர் தனம் சந்திரு சூரியனின் பஞ்சாயத்திடம் இந்த பிரச்சினையை வெளிப்படுத்தினார். உரிய நேரத்தில் பேருந்து சேவை இயங்காமையால் தாங்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்கள் தொடர்பில் நுவரலியா தலவாக்கலை பிரதான வீதியை பயன்படுத்தும் மக்கள் சூரியனின் பஞ்சாயத்திடம் முறையிடுகின்றனர். ஒரே தலைவர்களையில இருந்து மிந்தி 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் போனுச்சு. இப்ப என்னன்னு கேட்டா ஒரு அவருக்கு ஒருக்கா தான் பஸ் போகுது. மிந்தி இருந்த பிரச்சனை என்னன்னு கேட்டா கொரோனா காலத்துல அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப அதே தொடர்ந்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பஸ் கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சா 1 ஹவர் ஆகுது. நுவரலியா தலாக்கல ரோடுக்கு 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒருவருக்கு ஒருக்கா தான் பஸ் போய்கிட்டு இருக்கு. அதுவும் பிரைவேட் பஸ் ரொம்ப லேட்டா தான் வருது. நுவரலியாவு தலாவக்கலைக்கு போற இந்த தனியார் மற்றும் அரச பேருந்துகள் வந்து டைமுக்கு போவதனால எங்களுக்கு பல்வேறு பிரச்சனையா இருக்கு. பாடசாலைக்கு டைமுக்கு போகக்குள்ள முடியல. 2 பஸ்ஸுக்கோடு ஒரே பஸ்ல போறதுனால பிரச்சனையா இருக்கு. அதனால எங்களுக்கு நேரத்துக்கு பஸ் தரும்படி கேட்டுக்கொள்றோம். இந்த விடயம் தொடர்பில் சூரியனின் பஞ்சாயத்து மத்திய மாகாண போக்குவரத்து அதிகார சபையின் பிரதி பொது முகாமையாளர் KDB பஸ்நாயக்கவை தொடர்பு கொண்டு வினவியது. இதற்கு பதிலளித்த அவர், இந்த விடயம் தொடர்பில் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கமைய கலந்துரையாடல் ஒன்றுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து எதிர்வரும் சில நாட்களுக்குள் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என தெரிவித்தார். தலவாக்கலை நுவரலியா பிரதான வீதியை பயன்படுத்தும் மக்களின் குற்றச்சாட்டு தொடர்பில் சூரியனின் பஞ்சாயத்து தொடர்ந்தும் அவதானத்துடன். சூரியனின் பஞ்சாயத்து. உங்களது பிரதேசங்களில் நிலவும் பிரச்சினைகளையும் சூரியனின் பஞ்சாயத்திற்கு அறியப்படுத்த முடியும். அவ்வாறான தகவல்களை 0111479976 என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்க முடியும். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 0111479976. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.kn என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.